தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சரண்பூன்சே கா சஜித் அதி உச்சமான முருகல் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் சிக்கிய அதிகாரி விசாரணையில் வெளியான ரகசியம் இந்த வருடமே அதிபர் தேர்தல் ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தல் வாகன சாரதிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு மக்களே அவதானம் டெங்கு நோய் தொடர்பில் விடுத்துள்ள எச்சரிக்கை விடிகாலை வீட்டை விட்டு வெளியே சென்ற இளம் பெண்ணுக்கு நடந்தது என்ன தமிழர் பகுதியில் பரபரப்பு கொழும்பை வந்தடைந்த ஜப்பான் போர் கப்பல் நாடு முழுவதும் பலத்த மழைக்கான சாத்தியம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கடற்படை சிப்பாயின் அநாகரிக செயல் வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்ட நிர்வாண புகைப்படம் தொடர்பான விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன்சேகாவால் ஐக்கிய மக்கள் சக்தியில் தொடர்ந்து மிருக்க முடியாவிட்டால் உடனடியாக கட்சியை விட்டு வெளியேறுமாறு சஜி தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்றில் நேற்று சரத் பொன்சேகா முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் சிறந்த வீரர் என ஐக்கிய மக்கள் சக்தி கௌரவித்த போதும் சிரேஷ்ட தலைவர்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் என விதானகே சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை கடுமையாக விமர்சிப்பது பொருத்தமான விடயமல்ல எனவும் கட்சியில் தொடர முடியாவிட்டால் வெளியேறுமாறும் தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவரை சுங்க பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் பெருந்தொகை தங்கத்தை கடத்த முயற்சியில் ஈடுபட்டிருந்த வேளையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சுமார் நாற்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பருமதியான பதினெட்டு தங்க பிஸ்கட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் பதினைந்து வருடங்களாக பணியாற்றும் நாற்பது வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் சேர்ந்தவர் என சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவர் கழிப்பறையில் வைத்து பயணி ஒருவரிடம் இருந்து தங்க பிஸ்கட்களை பெற்றுள்ளார் இதற்காக ஒரு லட்சம் ரூபாய் பணம் வழங்க விணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மெலதிக விசாரணைகளை இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் மேற்கொண்டு வருடமே நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் அதிப தேர்தலை நடத்துவதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அதிப தேர்தல் என்பது குறிப்பிட்ட காலக்கெடுவை கொண்ட தேர்தல் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தேர்வு ஏற்பட்டால் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு அரசியலமைப்பின் மூலம் ஸ்ரீலங்கா அதிபருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதிபர் தேர்தலை செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கும் இடையில் கட்டாயமாக நடத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய வலியுறுத்தியுள்ளார் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வகையில் வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு நிறுத்தப்படும் வாகனங்களை சாரதிகள் காவல்துறை அதிகாரிகள் அகற்றுவார்கள் எனவும் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அகற்றப்படும் வாகனங்களுக்காக காவல்துறை உத்தியோகத்தர்கள் செலவிடும் பணத்தை வாகன சாரதியோ அல்லது உரிமையாளரோ செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல போசன் பொசன் உள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் சமூக காவல்துறை குழு உறுப்பினர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பொசன் காலத்தில் மேலதிக கடமைகளுக்காக இருபதாயிரம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சேரற்ற காலநிலையுடன் பத்து மாவட்டங்களில் டெங்கு வேகமாக பரவி வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி அறுபத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அத்துடன் இம்மாதம் இருபது நாட்களுக்குள் நாட்டில் இரண்டாயிரத்து நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் மேல் மாகாணத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் என்றும் இந்த வருடத்தில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை ஒன்பதாகும் இதன்படி கொழும்பு கம்பகா கழுத்துறை யாழ்ப்பாணம் கண்டி குருநாகல் புத்தளம் காளி கேகாலை ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது புத்தளம் மதுரங்குழி சமீரகம கிராம மையவாடிக்கு அருகிலுள்ள வீதியில் இளம்பெண்ணின் சடலம் ஒன்று இன்று காலை மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீரகம பகுதி தோட்டம் ஒன்றில் வசித்து வந்த இருபத்தாறு வயதான பெண்ணொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக மதுரங்குழி போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவ தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் வீட்டிலிருந்து வெளியேறிய குறித்த இளம்பெண் மீண்டும் வீடு திரும்பாததை அடுத்து கணவர் தனது மனைவியை தேடியுள்ளார் முன்னால் உள்ள வீதியில் காணப்பட்ட சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அடிக்கடி வலிப்பு நோய் ஏற்படுவதாக போலீசார் குடும்பத்தாரிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது சடலம் பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் மதுரங்குழி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையின் நாசகாரி கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தில் நங்குரமிடப்பட்டுள்ளது ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையின் சமிதாறு என்ற இந்த கப்பல் நாட்டிற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இரண்டு நாட்களுக்கு இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் நங்குரமிட்டிருக்கும் என இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது

அவ்வப்போது பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது திணைக்களம் என்று பிற்பகல் விடுத்துள்ள அறிக்கையிலே மேல் மற்றும் சபரகமூ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் மாத்தளை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மற்றும் மத்திய மலைகளில் மேற்கு சரிவுகளில் மற்றும் வடக்கில் வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாத்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு பலப்படிய பிரதேசத்தைச் சேர்ந்த முன்னாள் கடற்படி சிப்பாயொருவர் காதலியின் நிர்வாண புகைப்படத்தை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து அச்சுறுத்தியதாக கண்ணனி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பலபட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த சுரேஷ் லக்மால் என்ற முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் பெண் ஒருவருடன் நீண்ட காலமாக காதலுறவில் ஈடுபட்டிருந்துள்ள நிலையில் இந்த பெண் சந்தேகநபருடனான காதலுறவை முறித்துக் கொள்வதற்கு தீர்மானித்துள்ளார் இதனை அறிந்து கொண்ட நபர் காதலியின் நிர்வாண புகைப்படங்களை வாட்ஸ்அப் மூலம் காதலியின் நெருங்கிய நண்பர்களுக்கு பகிர்ந்துள்ளார் பாதிக்கப்பட்ட காதலி இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி வரை விளக்கம் அறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவாந்தில் இனக்கமைக்கே உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி